ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி உங்கள் மொபைலில் வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து நடிகர் நடிகைகளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அல்லது உங்கள் ஒய்ஃபுக்கு, அல்லது உங்கள் உட்பிக்கு யாரோட ஃபோட்டோஸை வச்சு வேணால் நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஏன் சவுண்டை நான் மியூட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் காப்பி ரைட்ஸ் எல்லாம் வந்து இந்த சாங் வந்து இருக்கிறதுனால நான் வந்து சவுண்டை மியூட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த சாங்கை ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து பிளாக் ஆயிரும், அதுக்காக தான் நான் வந்து சாங்கை ப்ளே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து இமேஜஸ் வேணும், ஒரு இமேஜ் வேணும், அதே போல் வந்து ஒரு சாங்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இந்த மூணும் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ். ஸோ உங்களுக்கு நடிகர் நடிகையோட இமேஜஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்கிற ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு www.google.com போயிடுவோம். போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ஸோ அந்த இமேஜ் வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சேதுபதி ஸ்டில்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே நிறையா இமேஜஸ் வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணும் அந்த இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இமேஜஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய இமேஜஸ் வருது. உங்களுக்கு இதில் எந்த இமேஜஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கிரியேட் பண்ணணும்னு எப்போ பண்ணீங்களோ அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ இமேஜஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் ஆக்டர் நடிகர் நடிகைகளுக்கு வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும் இருக்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் அதை வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து சாங்ஸ். ஸோ கட் சாங்ஸ் வந்து நீங்கள் நார்மல் ஃபுல் சாங்ஸு நீங்கள் உங்களோட மொபைலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ MP3 கட்டர் வந்து ப்ளே ஸ்டோரில் நிறையா இருக்குது. ஸோ அதில் மூலமாக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு MP3 கட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MP3 கட்டர்ன்ற ரிங்டோன் அப்படின்னு சொல்லி இந்த லோகோ இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து இது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஃபுல் சாங் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த வரைக்கும் வேணும்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து 30 seconds வேணால் 30 seconds கட் பண்ணிக்கலாம். இல்லை எவ்வளோ செகண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி அந்த MP3 வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த ஆப்பும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த ஆப் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் முக்கியம். ஸோ இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, லோட் ஆனதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வருது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் வந்து சூஸ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுங்க. சூஸ் இமேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற கேலரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த இமேஜ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரேஷியோவில் வந்து பிக்சரை க்ராப் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. பிக்சரை க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ 16:19 அப்படின்னு நான் கொடுக்குறேன். வேணுங்கிற அளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ராப் பண்ண சைஸ் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் காமிக்கும். ஸோ க்ராப் மேலே இருக்கிற க்ராப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் வந்து க்ராப் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி MP3 கட்டுற மூலமாக வந்து உங்களோட ஃபுல் சாங்ஸில் உங்களுக்கு வேணுங்கிற வரிகளை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் மியூசிக்கில் போய்ட்டு ஸோ யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து காமிக்குது. உங்களுக்கு எந்த டியூரேஷன்லேருந்து எந்த டியூரேஷன் வரைக்கும் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கீழே கொடுத்துக்க முடியும். ஒன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து இந்த மாதிரி ஆட் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ மியூசிக் ஆட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து கீழே வந்து காமிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போங்க. அதில் வந்து நிறைய விதமான எஃபெக்ட் இருக்குது. ஒவ்வொரு எஃபெக்ட்டும் நீங்கள் கொடுக்குறப்ப மேலே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ப்ரீவியூ காமிக்கும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கு, இந்த எஃபெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்த ஆப்ஷன் கலர் எஃபெக்ட். ஸோ இந்த கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு
பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டும் ஒயர் கலர் வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரிவியூ வந்து மேலே காமிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபில்டர், ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ப்ரிவியூ காமிக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கலர் ஓவர்லே, ஸோ இதுலேயும் வந்து கலர் வேணும்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ காமிக்கிது, வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸில் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே அதே போல் வந்து விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால ஸோ கணேசா இது சம்மந்தமாக வந்து இருக்குது. எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதில் என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து மேலே காமிக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்குவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுவுமே வேணாலும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ நன்னு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு மோஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி மோஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி, பீட் ஆகணுமா இல்லை ரேண்டமாக ஆகணுமா இல்லை பீட் ஷேக் ஆகணுமா அப்படின்னு சொல்லி, பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெரிய அதிகமாக பீட் ஆகணுமா கம்மியாக பீட் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பண்ண ப்ரிவியூ ஆட்டோமேட்டிக்காகவே காமிக்கும். ஸோ அதுக்கடுத்த டெக்ஸ்ட், ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து மேலே டெக்ஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஆன் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபாண்டை டைப் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் விதவிதமான டைப் விதவிதமான ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்டோட சைஸை நீங்கள் என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை பொசிஷன் நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் வேணாலும் மாற்றிக்கலாம் இல்லை டாப் டவுன் வேணாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து டெக்ஸ்ட் சைஸை வந்து சின்னது பண்ணிடுறேன். ஸோ பொசிஷனை வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் அடுத்து விஷுவலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அனிமேஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன கலரில் வேணுனாலும் மாற்றிக்கலாம், என்ன பொசிஷனில் வேணாலும் மாற்றிக்கலாம். அதே போல் வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக வேணுனாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண பிக்சருக்கு தகுந்த மாதிரி எஃபெக்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆப்போட வாட்டர் மார்க் வேணால் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து 50 seconds வந்து ரன் ஆகும், அதை நீங்கள் வாட்ச் பண்ணினாலே இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வாட்சுன்னு கொடுங்க. இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக வந்து ஆட்ஸ் வந்து லோட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் வந்து 15 seconds வந்து ஓடுது. ஸோ 15 seconds முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து செகண்ட்ஸ் ரிமைனிங் வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணினீங்கன்னா சக்ஸஸ் வாட்டர் மார்க் ரிமோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ வந்து கிளிக் பண்ணிடுங்க ஏ அப்படின்ட்டு. ஸோ இப்போ மேலே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்குது. டைம் டியூரேஷன் வந்து 30 செகண்டுக்கு மேலே இருக்குது. இதை நான் வந்து வீடியோவாக கிரியேட் பண்ணி கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு 30 செகண்ட் வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் மியூசிக்கை முதலே கிராப் பண்ணிடுங்க. ஸோ மியூசிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீடியோ லென்த் வரும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க MP3-ஐ வந்து நீங்கள் கிராப் பண்ணுறப்ப 30 செகண்டுக்குள்ளே கிராப் பண்ணுங்கள். 29 செகண்ட் கிராப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ நான் வந்து சாம்பிள் காமிக்கிறதுனால நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணதுனால 30 செகண்டுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதை ரெண்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே உங்களோட வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இது 100% முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பேக் போகக்கூடாது, அதே போல் வந்து பேக்ரவுண்டில் இது ரன் ஆகாது. ஸோ ஒரு வேளை நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் ஆகிடும், நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து மறுபடியும் வரணும். ஸோ 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, க்ளோஸ் பண்ணிருங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை. ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் எதில் வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் கேலரிக்கு போய் கேலரியிலேருந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இதில் கேலரியிலேருந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ண முடியும். இப்படி தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.